ஹாய் மக்களே, நீ ராஜாடா மாப்ள. நூற்றாண்டுகள் கடந்து இந்தியாவுக்கு ஒலிம்பிக் போட்டிகள்ல தடகளத்துல முதல் மெடல் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நீரஜ் சோப்ரா அவங்களால நமக்கு கிடைச்சிருக்குது. அதுவும் தங்கப்ப தக்கமாவே வந்திருக்கு மக்களே. இன்னைக்கு என்டையர் இந்தியாவே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் செலிப்ரேஷன் இருக்காங்க. 4744 அப்புறம் இந்தியாவுக்கு தங்கப்பதக்கம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்ல கிடைச்சிருக்குது. 2008 பீஜிங் ஒலிம்பிக் அபினவ் பிந்த்ரா ஷூட்டிங்க்கு அப்புறம் நீரஜ் சோப்ரா ஜாவலின் த்ரோ, 2020 டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதாவது தேசிய கீதம் அப்படிங்கிறது 4744 அப்புறம் தான் ஒழிச்சிருக்குது. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தேசிய கீதத்தை எழுதின ரவீந்திரநாத் தாகூர் அவருடைய நினைவு. இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்கிரிப்டட் ஸ்டோரி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த வின் அப்படிங்கிற வந்து போச்சு. அது இல்லாம இந்த ஆகஸ்ட் மாசங்களா நம்ம சுதந்திரம்லாம் வரப்போகுது, அதையும் சொல்லிக்கலாம். இந்த தடகள போட்டி பொறுத்தவரை ரெண்டு பேருங்க இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான சாதனைகள் குடிச்சிருக்காங்க. மில்கா சிங் அன்பார்ச்சுனேட்லி ஜூன் மாசத்துல இறந்து போனாங்க. அவங்களுடைய கனவு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா தடகளத்துல வந்து பாத்தீங்கன்னா மெடல் அப்படிங்கறத வாங்கணும். ஒரு 2 மாசம் கழிச்சு நடந்திருக்குது, பரவாயில்ல. அவரு அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு கண்ணீர் அப்படின்னு விட்டுருப்பாரு நான் நம்புறேன். அதே மாதிரி பிடி உஷா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா 1984 ஒலிம்பிக்ல வந்து இந்த மாதிரி போட இருக்காங்க. மில்கா சிங் பாத்தீங்கன்னா 0.1 செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மெடலை வந்து மிஸ் பண்ணிருக்காரு. பிடி உஷா அவங்க 0.01 செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மெடலை மிஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப 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 க்ளோஸ்ல வந்து பார்த்தா நம்ம மிஸ் பண்ணிருக்கோம். இப்ப அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு டாமினேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கறதே வந்து பார்த்தா நம்ம நீரஜ் சோப்ரா அவங்க கிட்ட வந்துருக்குது. ஸோ இன்னைக்கு ஒலிம்பிக்ல கடைசி நாள் இந்தியால இருந்து மூணு பேருமே வந்து பாத்தீங்கன்னா மெடல் கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தோம். நம்ம இதுல ரொம்ப ஷாக்கிங், ரொம்ப வலிக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆதித்ய அசோக் ஃப்ரம் கோல்ஃப் அப்படின்னு சொல்லிக்கலாம் மக்களே. 2வது பொசிஷனே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3 நாள் எடுத்திருக்காங்க. கடைசி ஃபைனல் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லிப் மிஸ்டேக் அப்படிங்கிற ஆனால 4வது இடம் போயிட்டாங்க. அதனால ஒலிம்பிக் வரலாற்றுல கோல்ட்ல இருந்து இந்தியாவுக்கு ஒரு மெடல் அப்படிங்கிறது மிஸ் ஆயிடுச்சு. அவங்க கொடுத்த பேட்டியில கூட இந்த ஒரு தோல்வி அப்படிங்கறது நான் ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா அவங்களுடைய ரேங்கிங் அப்படிங்கிறது 200வது இடம் மக்களே. கோல்ஃப்ல கோல்ஃப் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்லிக்கலாம், ஒரு மில்லியனர் ட்ரில்லியனர் தான் விளாட்றோம் அப்படிங்கிற ஒரு தாட்டே நிறைய மக்களுக்கு இருக்குது. அப்படிங்கிறது கிடையாதுன்னு சொல்ற மாதிரிதான் அவங்க வந்து சூப்பரா விளையாடி இருக்காங்க. 200வது இடத்துல இருக்கிறவங்க 4வது இடத்துக்கு வந்துடுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். செமையா விளையாடி இருக்காங்க, கண்டிப்பா பாராட்டக்கூடியது. மல்யுத்தத்துல பஜ்ரங் புனியா வந்து பாத்தீங்கன்னா வெண்கல பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. அது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஏன்னா எல்லாத்தோட போக்கஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ள நீரஜ் சோப்ரா வழியா போயிடுச்சு இன்னைக்கு. அதனால ஒரு வெண்கலம் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. 3 மெடல் எதிர்பார்த்துல 2 மெடல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருச்சு. அதாவது ஸ்போர்ட் அப்படிங்கறது வந்து என்னன்னா 2 விதமா இருக்குது. ஒண்ணு வந்து டெக்னிக்கலா ஒருத்தங்க பாப்பாங்க, ஒருத்தங்க வந்து எமோஷனலா பாப்பாங்க. இன்னைக்கு இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா எமோஷனல் டே அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா டெக்னிக்கல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோச் இல்ல பிளேயர் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க பார்க்கக்கூடியது. ஆனா இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம் அப்படிங்கிறது ஒரு எமோஷனலே வச்சுக்கலாம். 87.03 மீட்டர், 87.58 மீட்டர் இந்த மாதிரி 2 போட்டிருக்காங்க நீரஜ் சோப்ரா. அது ரெண்டுமே இன்னைக்கு ஜாவலின் த்ரோல அதாவது இந்த மாதிரி மெடல் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை மீட்டர் போறாங்களோ அவங்களுக்கே கொடுத்தா அப்படின்னா நமக்கு இன்னைக்கு கோல்டு கிடைச்சிருக்கும், சில்வர் கிடைச்சிருக்கும், அந்த மாதிரிலாம் சொல்லிக்கலாம். அந்த தேசிய கீதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த போடியம்ல பாடப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு என்ன சொல்லுவாங்க பேட்ரியாட்டிக்கா இருந்தது மக்களே. கண்டிப்பா இன்னைக்கு பதக்கம் ஜெயிச்ச ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கில் பரிசு தொகை அப்படிங்கிறது 4வது இருந்தே கொடுத்துட்டு இருக்காங்க. வாழ்க்கையில ஒரு நாள் கூட 1 மணி நேரம் ஜாவலின் த்ரோ வந்து பாத்தீங்கன்னா சரித்திரத்தில் நம்ம பார்த்ததே கிடையாது. ஆனா இன்னைக்கு 4:30 to 5 வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரோ கூட மிஸ் பண்ணாம பாத்துக்கலாம் பாத்துக்கலேன். நம்ம 2007-2011 வேர்ல்ட் கப்ல எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி பார்த்தோமோ அதே மாதிரி இன்னைக்கு நாடு முழுக்க ஒரு பிக் சீன்லாம் வச்சு பாத்துனாங்க மக்களே. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு நீரஜ் சோப்ரா அவங்க மேல நம்பிக்கையும் வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம இந்தியாவுக்காக அந்த கோல்டு மெடல் அப்படிங்கிறது ஒரு 13 வருஷ கனவாவே வச்சுக்கலாம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைவேறிக்குது. நீரஜ் சோப்ரா உடம்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்பவே தடிச்சிருக்கும். இதனால அட உடம்பு போய் குறான்னு சொல்லிட்டு கிரௌண்ட்ல உடச்சிருக்காங்க. அங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய போட்டியில எடுத்து விளையாண்டுருக்காங்க. நம்மளால 2-3 நாள் ட்ரை பண்ணி பாத்துருக்காங்க, எதுவுமே செட் ஆல. கடைசியில் இந்த ஜாவலின் த்ரோ வந்து எடுத்து வீசிருக்காங்க. அந்த கிரௌண்ட்ல இருக்கிறவங்க யாருமே வந்து பார்த்தா அவ்வளவு மீட்டர் வீசி தெரியாமா. அப்பவே வந்து பாத்தீங்கன்னா முடிவு ஓகேடா உனக்கு இதான செட் ஆகி போய் ஆறாம் சொல்லிட்டாங்கம்மா. அதுக்கப்புறம் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி மக்களே. அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஆசியன் கேம்ஸ், சவுத் இந்தியன் கேம்ஸ், யூத் ஒலிம்பிக், யூத் சம்திங் அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளால அடிச்சது போறமே கோல்டு. எனக்கு தெரிஞ்சு
ஒரே சிலர் தான் அடிச்சுக்கோம்னு நினைக்கிறேன். இந்த ஒலிம்பிக்மே பாத்துக்கலேன், இன்னைக்கு ஜான் வெட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 90 மீட்டருக்கு மேல இருந்து பிளேயர்ல இருந்து அப்படி யாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நீரஜ் சோப்ரா அளவுக்கு வந்து பார்த்தா வீசவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு 2 throw தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல்டு மெடல் அப்படிங்கறது நம்ம நாட்டுக்கே வந்து பார்த்தா தீர்மானம் செஞ்சுட்டாங்க. இந்த ஃபார்ம் அப்படிங்கிறது இப்ப இல்ல மக்களே, இனிமே 2 ஒலிம்பிக் கூட நம்மளால கொண்டு போக முடியும். அந்த அளவுக்கு ஒரு டாமினேஷன் அப்படிங்கிறது நம்ம போட்டியில கண்டிப்பா தேவை. அதாவது உங்க ஒரு போட்டியில நீங்க டாமினேட் பண்றீங்கன்னா எப்படி இருக்கணும்னா அந்த கேம்ல நீங்க இப்போ மேட்ச் ஆடுறதுக்கு முன்னாடியே ஆப்பன் நினைச்சுக்கணும், ஓகே வந்தா ஃபர்ஸ்ட் வருவான், செகண்ட் தேர்ட் யாரா போலாம் அப்படிங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் நானு, நம்ம உசைன் போல்ட் எடுத்துக்கங்க, அந்த 3 ஒலிம்பிக்குமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும் உசைன் போல்ட் தவிர யாருமே ஃபர்ஸ்ட் வரவே முடியாதுன்ட்டு. அந்த மாதிரிதான் இந்த ஜாவலின் த்ரோல 2032 ஒலிம்பிக் வரைக்குமே யாருக்குமே வந்து இடம் கொடுக்காம ஒரு டாமினேஷன் அப்படிங்கிறது நம்ம நீரஜ் சோப்ரா அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம மிகப்பெரிய வந்து பார்த்தா ஒரு என்ன சொல்லிக்கலாம், ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுக்காக இன்னுமே வேற லெவல்ல ஹார்ட் ஒர்க் அப்படிங்கறது போட வேண்டியது இருக்குது, அதை மறந்த முடியாது. இந்த ஒலிம்பிக் முடிஞ்சு வச்சுரா இந்தியா என்னடா சமாச்சாரம் பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது போன ஒலிம்பிக்ல ஒரு வெள்ளி ஒரு வெண்கலம் தான், இந்த ஒலிம்பிக் பொறுத்தவரை ஒரு 7 மெடல் வாங்கியிருக்க மக்களே, 4 வெண்கலம் 2 வெள்ளி அப்புறம் ஒரு தங்கப்ப தக்கம் அப்படிங்கிற சொல்லிக்கலாம். இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது போன ஒலிம்பிக்கை காட்டிலும் ரொம்பவே வந்து பார்த்தா பரவாயில்ல. முக்கியமா நம்மளுடைய கோல்டு மெடல் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு மெடலிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு முன்னாடியாவது வந்திருக்கோம். அடுத்த ஒலிம்பிக் அப்படிங்கிறது இன்னும் 3 வருஷத்துல வரப்போகுது. இந்த மாதிரியே விட்டுட்டோம்னா அவ்வளவுதான், யாருமே ஒலிம்பிக் பத்தி பேச போறது இல்ல, போட்டிகளும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டோம். இந்த ஒரு ஹைப், இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட், இந்த ஒரு ஸ்பார்க் அப்படிங்கிறது இதே மாதிரி நம்ம கொண்டு போயிட்டோம்னா கண்டிப்பா வந்து இந்தியாவுக்கு மெடல்கள் அப்படிங்கிறது இன்னும் நிறைய வரும். ஆனா அதுக்கு வந்து உள்ளூர்ல இருந்து ஆளுகளை வந்து பார்த்தா நம்ம நிறைய வந்து பார்த்தா தெரிஞ்சிருக்க வேண்டியிருக்கு. ஒன்னு இல்லைங்க, நம்ம ஊருக்குள்ளேயே எத்தனை பேர் நல்லா விளையாடும் நமக்கு தெரியாது, யாராருக்கு எந்த கேம் சூட் ஆகுதுன்னு தெரியாது. அப்போ ஒரு ட்ரை அப்படிங்கிறது பண்ணி பார்த்தா தான் நம்ம ஊர்ல இருந்து ஆறாறா வர முடியும் அப்படிங்கிறது தெரியும். அப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள நம்ம ஊர்ல இருந்து எத்தனை பேர் வராம இருக்காங்களோ 6 கண்டா, அந்த மாதிரிதான் சொல்லிக்கோங்க மக்களே. ஹரியானா மாநிலத்துல இருந்து இப்ப நிறைய வந்து பாத்தீங்கன்னா பதக்கங்கள் கிடைச்சிருக்கு, அதனால நிறைய சலுகைகளும் கொடுத்திருக்காங்க. ஸோ நிறைய பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாநிலத்திலிருந்து அடுத்தடுத்து வரப்போறாங்க. ஆனா தென் இந்தியா அப்படின்னு வரும்போது பி.வி. சிந்து அவங்களுடைய பேட்மிண்டன் அப்படிங்கறத பதக்கம் கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம மாநிலத்தை பொறுத்தவரை யாருமெல்லாம் அவங்க பெருசா கலந்துக்கல, அதே மாதிரி பதக்கம் யாரும் வாங்கல, அதனால இந்த ஏரியாக்கள்லாம் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சலுகை அப்படிங்கறது கிடைக்காது. ஸோ நிறைய பிளேயர்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்ம நல்லா ஆடுற கபடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்ல எடுத்துக்கவே இல்லை. ஸோ ஒலிம்பிக்ல என்னென்ன விளையாட்டுலாம் இருக்கோ அந்தந்த விளையாட்டுலாம் கண்டிப்பா வந்து நம்மள ஒவ்வொருத்தங்க ட்ரை பண்ணி பார்க்கும்போது இன்னும் நம்ம ஊர்ல இருந்தே வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கலாம். அது மூலியமா நம்ம நாட்டுக்கு நம்மளுமே பதக்கங்கள் அப்படிங்கறதும் வாங்கி கொடுக்கலாம். ஸோ இந்த ஒலிம்பிக் மக்களே நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனல் அப்படிங்கறது வந்து நிறைய பேருக்கு கொடுத்துருக்குது. ஒரு அப்ஸ் ஒரு டவுன் அதெல்லாம் தாண்டி ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் டா அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். நம்ம நாட்டுக்காக போராட போனா பிளேயர்ஸ் கோச்சஸ் சப்போர்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம உண்மையாமே தலை வணங்கி சல்யூட் பண்ணிக்கிற மக்களே. ஏன்னா இன்னைக்கு அவங்க போனனாலதான் நம்ம நாடு நிறைய உலகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போட்டியில் ஜெயிச்சிருக்காங்கடா கலந்துருக்காங்கடா அப்படிங்கிற ஒரு பேச்சு அப்படிங்கிறது அடிபட்டு இருக்கும். நம்ம நாட்டுக்காக நம்ம ரெப்ரசென்ட் பண்றதே வந்து மிகப்பெரிய லட்சியம். அந்த மாதிரி கனவுகள்லாம் நிறைய பேர் இழந்திருக்காங்க. அந்த வழி அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா வார்த்தைகள் சொல்ல முடியாத வழியா தான் இருக்கும் கண்டிப்பா எல்லாத்துக்கும். அது ஒவ்வொரு விளையாட்டை நம்ம பார்க்கும் போது அது நம்ம போயிருக்கலாமோ அப்படிங்கறத அந்த ஒரு தாட் வரும்போது அந்த ஃபீல் அப்படிங்கிறது புரியும் மக்களே. அடுத்த ஒலிம்பிக் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா 2024 பாரிஸ். ஸோ நம்ம இந்த அப்டேட்ஸ் அப்படிங்கறதுல இந்த வாரமா கொடுத்துருந்தோம். இந்த ஒலிம்பிக்ல என்னெல்லாம் சமாச்சாரங்களும் ஆயிருக்கு அப்படிங்கறது மக்களே நான் வந்து உங்களுக்கு வர வீடியோல கொடுக்குறேங்க, அதை நீங்க பாத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்தியாவோட கேம்பெயின் எப்படி போயிருந்தது, இந்த டோக்கியோ ஒலிம்பிக் எப்பரா போயிருந்ததுங்க அப்படிங்கிறதையும் நீங்க வந்து எங்க சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. மிஸ்டர் குடுமி சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-15 நாள் அந்த ஒலிம்பிக் பத்தியே ஓட்டிருக்கும் இல்லைங்களா, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதும் இல்ல. அப்புறம் எங்கிட்டயுமே கேட்டாங்க, அடுத்த நினைத்துக்கிட்டா விரும்பினே அந்த வீடியோ தான் யாரும் பார்க்க மாட்டாங்களே போடாமத்த உடைய அப்படின்னு சொன்னாங்க. நானும் கூட என்னடா இது வீடியோ வியூஸ் எல்லாம் போகல அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டவுன் எல்லாம் அந்த அளவுக்கு ஆகுறது இல்ல, என்னதான் இருந்தாலும் வீடியோ போடுறதுதான். ஒலிம்பிக் பத்தி நம்ம இந்தியா போட்டி எல்லாத்தையும் பத்தியுமே நம்ம பேசியிருக்கோம். ஆனா இத்தனை நாள் 10-15 நாள் பேசி அட வியூஸே ஓலிய அட எனதுக்கிடா வர இந்த மாதிரி எல்லாம் கேட்டு மக்களே இன்னைக்கு சொல்ற மக்களே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு இந்த தங்க பதக்கம் அப்படிங்கறது ஜெயிச்சது. என்னதான் இந்த வியூஸ் போகல அந்த மாதிரி இருந்தா கூட சே நம்ம ஒலிம்பிக் பத்தி கொஞ்சம் பேசிக்கோமேடா அதுக்குன்னு கடைசி நாள்ல இப்படி ஒரு எமோஷனலா இப்படி ஒரு பதக்கம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்குது, அதையும் நம்ம பேசிட்டு இருக்கோமே அப்படிங்கிறது எனக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்குது.